அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோட புதிய தோற்றத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதாவுக்கு சிவம் இல்லை. ஓகே, மனவருத்தம் தான் வேணும், இல்லையான்னு இல்லை. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜெயலலிதாவுக்கு சிவம் இல்லை உடனே தமிழ்நாட்டில் வந்து வெளியில் நிலத்தில் போட்டு சோறு சாப்பிட்றதுல இருந்து மொட்டை அடிக்கிறதுல இருந்து இதெல்லாம் செய்கிறாக்களை பார்க்கல, ஆக்களை பார்க்கவே பயமாக கிடக்கும். அப்படி பெரிய தடியரும் அப்படி பெரிய குண்டரும் மொட்டையும் அப்படி நீங்கள் ஒரு பயங்கரமான ஆக்கள்ன்றது விளங்குது. ஆனால் உங்களோட உடம்பை பார்க்க நீங்கள் முற்று முழுதாக ஜெயலலிதாவுன்ற தலைவில் தான் வாழ்றன்னு விளங்குது. ஸோ இதே ஒரு நடிப்பு மாதிரி தான் எங்களுக்கு என்ன தெரியுது, பார்க்குற அனைவருக்கும் அப்படி தான் தெரியுது. ஆனால் இப்போ கிட்டடியில் ஒரு பிரச்சனை நடந்தது, அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதுதான் என்ற கேள்வி. இப்போ கிட்டடியில் காவேரி பிரச்சனை தலை விரித்து ஆடினது. இப்படி கொத்த முகங்களை நாங்கள் இந்த போராட்டத்தில் கண்டதே இல்லை. இந்த முகங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்படி மண் சோறு துண்டு தீ குளிக்கிற மாதிரியும் அடுத்தது மொட்டை அடிக்கிற மாதிரியும் சாப்பிட்றீங்க செய்கிறீங்களோ, அதை ஏன் இந்த உங்கள்கிட்ட தமிழ்நாட்டுக்காக தண்ணி விடுறதுக்கு இவ்வளோ மக்கள் போராடி இருக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, அந்த டைமில் உங்கள்கிட்ட முகங்கள் ஒன்றும் வெளியில் கண்டதே இல்லை. அதாவது வந்து இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வெளியில் வராமல், இப்படி ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் வெளியில் வர்றத பார்க்கல, நீங்கள் உண்மையாக தமிழர் தானோ என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுது. சில நேரத்தில் நீங்கள் வேறு மாநிலத்து ஆக்களாக இருக்கலாமோ என்றதும் எங்களுக்கு எழுது. தயவுசெய்து இந்த மொக்குத்தனமான வேலையில் விட்டுட்டு எதேன்னு ஒன்று ஆக்கப்பூர்வமாக செய்ய பாருங்க. அதாவது ஏழுதாண்ட போட்டோக்கு சோறு தீத்துறதும், அடுத்தது நீங்கள் மண் சோறுதுன்றதும், இதெல்லாம் இன்னொரு காலத்தில் அதாவது கிட்டத்தட்ட 70 மில்லியன் தமிழர் இருந்தும் ஒரு 20 மில்லியன் சிங்களவர் என்னும் வெள்ளையெல்லாம் கிடக்கண்டா, அதுதான் இந்த மொக்குத்தனமான காரணங்கள். அதாவது நாங்கள் இன்னும் மொக்கராக இருக்கிறோம்ன்றது உலகத்துக்கு தெரியுது. அதை உண்மையாக தயவு செய்யுது. அதாவது மொத்தமாக எல்லா தமிழரையும் சொல்லல, இப்படியான ஒரு சில தமிழர் இந்த மொக்குத்தனமான மண் சோறு சாப்பிட்றது இப்படியான கூத்துவல் செய்யல. உலக நாடு பார்த்து எங்களை பார்த்து சிரிக்காது. ஜெயலலிதாவுக்கு சோமில்ல தான் இல்லையாண்டு இல்லை, அதை டாக்டர் பார்த்து கொள்வார். ஆனால் நீங்கள் மண் சோறு தின்றாலையோ, நீங்கள் மொட்டை அடிக்கிறாலையோ, நீங்கள் தீ குளிக்கிறாலையோ, நீங்கள் ஏதேனும் செய்கிறாலையோ அவாக்கு சோமா போகிறன்றது இல்லை. ஸோ தயவு செய்து இனியாவது இந்த விசற்கூத்து ஆடாமல், இந்த அதாவது நீங்கள் பார்க்குற வயதுமான தோற்றத்துக்காவது ஒரு சின்ன மரியாதை வந்து இனிமேலும் அதுவும் இப்படியான விஷயங்களை செய்யாமடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.